சங்கீதம் அதனுடைய 124வது சங்கீதம். சங்கீதம் 124 அதனுடைய 8வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 124 அதனுடைய 8வது வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஒரு முறை கூட எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவனுடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் நம்ம இதை தான் நம்ம ஒரு வாக்குத்தத்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். என்னன்னு சொன்னால், இந்த மாதத்தில் என்னை யார் நடத்துவா, யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பா, எப்படி இந்த பிரச்சனைகளெல்லாம் நான் கையாள போகிறேன், எப்படி இந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட போகிறது, எனக்கு உதவி செய்வதற்கு நான் யாரிடத்துல போவது என்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கும். ஏனென்றால் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிப்பது நிச்சயமாக நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், நிச்சயமாக. ஆனால் அதை விட இந்த புதிய மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது நம்மோடு கூட நிறைய காரியங்கள் பயணம் செய்கிறது. என்ன பயணம் செய்கிறது? தேவைகள் பயணம் செய்கிறது, பயங்கள் பயணம் செய்கிறது, வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களும் பயணம் செய்கிறது. இந்த மாதத்தை நிறைய பேர் இப்படி நினைப்பாங்க, இந்த மாதத்தை எப்படியோ தள்ளிட்டேன், எப்படியோ இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி வந்துட்டேன், ஆனால் இந்த புதிய மாதத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இதை எப்படி நான் கையாளப் போகிறேன், எப்படி நான் இந்த தேவைகளை சந்திக்க போகிறேன் என்ற கேள்விகள் அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சகாயம் கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது, உதவி கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது. எத்தனை அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு உதவி செய்ய ஒரு மனுஷனும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணின மனிதர்கள் ஒருவேளை தங்களுடைய வார்த்தையை மாற்றியிருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளையே. ஆனால் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன், உனக்கு பூமியில் இருந்தல்ல, கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு உதவி வரும், அவருடைய கால்களை தள்ளாட விட மாட்டார். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க அதை? ஹல்லேலூயா. அப்போ நமக்கு சகாயம் எங்கேருந்து வருகிறது? கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு சகாயம், தேவனிடத்திலிருந்து நமக்கு சகாயம் வருகிறது. அநேக நேரங்களில் நம்ம சிந்திக்கிறது உண்டு, எனக்கு இந்த வழியிலிருந்து தான் ஆசீர்வாதம் வரும், இந்த வழியிலிருந்து தான் என் பிரச்சனைகள் மாறும் என்று நான் நினைத்திருந்தேன், ஆனால் அது நிச்சயமாக நடக்கவில்லையே அப்படி என்று சொல்லி நம்ம யோசிக்கக்கூடும். ஆனால் கர்த்தருக்கு நாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வழிகள் ஒரு பொருட்டே அல்ல, அவருக்கு 1000 வழிகள் இருக்கிறது. நம்முடைய தேவைகளை சந்திக்க 1000 வழிகள் இருக்கிறது, நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்ற 1000 வழிகள் இருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நான் செய்யணும், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தால் போதும், நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உதவிகளையும் ஒத்தாசையும் நான் பெற்றுக்கொள்வேன், வேற எதுவும் கிடையாது. இத்தனை பின்னக்கு அதை விசுவாசிக்கிறீங்க? நான் எனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அல்ல, நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இல்லை, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நான் இந்த உலகத்தில் வாழுவேன், கர்த்தர் தம்முடைய கரத்தில் உள்ள உதவிகளை எனக்கு அவர் செய்வார். ஆமென். வேதவசனம் ஒரு குறிப்பிட்ட காரியம் குணமுடையவர்களுக்கு சகாயம் இல்லை என்று வேதவசனம் சொல்ல, அதை மாத்திரம் நமக்கு தியானித்து விட்டு தொடர்ந்து நம்ம தியானிப்போம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 29:1, எல்லாரும் எடுத்திருப்பீர்கள் நம்புகிறேன். நீதிமொழிகள் 29:1, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். வேதவசனம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, தன்னுடைய மனதை கடினப்படுத்தி, அந்த தீய வழிகளிலிருந்து வெளியே வராமல் இருந்தால் அவன் சகாயமின்றி, எவருடைய உதவியும் இன்றி நாசமடைவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அநேக நேரங்களில் கர்த்தருடைய உதவிகளையும் கர்த்தருடைய சகாயத்தையும் பெற்றுக்கொள்ள எது தடையாக இருக்கிறது தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம சிந்தித்து பார்த்தா நமக்கு தெரியும் எது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். நம்முடைய செய்கைகளில் இருக்கட்டும், நம்முடைய யோசனையில் இருக்கட்டும், நம்முடைய வார்த்தைகளில் இருக்கட்டும், நம்முடைய குடும்பங்களில் இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடங்கள்லையாக இருக்கட்டும், சபையிலே இருக்கட்டும், எங்கே ஆண்டவர் விரும்பாத சில காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கோம், விரும்பாத சில கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட கிரியைகள் தொடர்ந்து கொண்டு இருக்குமானால் நம்ம கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதவசனம் அதுதான் சொல்லுகிறது. ஆனால் அது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாத படிக்கு
பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவனுடைய முடிவு என்ன ஆயிற்று? செங்கடலில் அவனும் அவனுடைய சேனைகளும் மூழ்கடிக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய இருதயம் கடினப்படாதபடிக்கு தேவனுடைய ஜனங்களை அனுப்பிவிட்டு கர்த்தரிடத்தில் தன்னை சரணடைந்திருப்பான் என்று சொன்னால் அவனும் அவனுடைய சேனைகளும் ரட்சிக்கப்பட்டிருக்கும். அவன் இல்லையா? அப்போ இன்றைக்கும் அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுகிறார், அநேக நபரோடு கர்த்தர் பேசுகிறார், ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த ஆண்டு விடத்தில் திரும்ப திரும்ப தீய வழிகளை விட்டு திரும்ப, தீய செயல்களை விட்டு திரும்ப, தீய எண்ணங்களை விட்டு திரும்ப என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு உடனடியாக நம்ம ஆண்டவரை பார்த்து மனம் திரும்பிவிட்டோம் என்று சொல்ல நான் சொல்கிறேன், கர்த்தரிடத்துல உங்களுக்கு சாகாயம் வரும். இது மட்டும்தான் கர்த்தருடைய உதவியை தடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த காலவில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் கடின இருதயத்தோடு இருப்போமானால் கர்த்தருடைய சகாயத்தை கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம லகுவான இருதயம் உள்ளவர்களாக கர்த்தர் சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு மாற்றம் அடைகிற ஒரு பிள்ளைகளாக நாம் மாற்றப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய உதவி நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உலக மனுஷனிடத்திலிருந்து உதவி வரும் என்று நீங்கள் நம்ப வேண்டாம். தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் யாரை கொண்டாகிலும் உங்களுக்கு உதவிகளை செய்வார். ஆமென். உலக மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தர் நம்புங்க. கர்த்தர் உங்களுக்காக மனித தயவுகளை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு ஒரு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான். முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேக ஆஃபீஸஸ்க்கு போனான் இன்டர்வியூக்காக. ஆனால் யாருமே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக ஒரு நாள் வந்தது. எப்பொழுதுமே அந்த கம்பெனி 10 மணிக்கு கம்பெனி வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த கம்பெனி இன்டர்வியூ எப்போ வச்சுருந்தாங்கன்னா 9:00 to 10:00 வரைக்கும் அந்த இன்டர்வியூ செக்ஷனை வச்சுருந்தாங்க. அப்போ 9 மணிக்கே ரெடியாகி கிளம்பி போகிறான், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். பெரிய ஒரு கம்பெனி, நல்லா பேர் சொல்லப்படுகிற ஒரு கம்பெனி. இவனுக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் வேலை கிடைக்கல. என்னன்னு கேட்டால், உனக்கு ஒரு பெரிய நபருடைய ரெக்கமெண்டேஷன் வேணும். ஒன்றி அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய அந்தஸ்து, பேர் சொல்லக்கூடிய அளவில் பெரிய அந்தஸ்து உடையவர்களுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருந்தால் தான் உங்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்க முடியும். ஏன்னா உங்களை விட பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க, உங்களை விட பெரிய ரெக்கமெண்டேஷன் உள்ளவங்கெல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலே திறமை இருக்குது, ஆனால் இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லாமல் உங்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. சே, நமக்கு நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல திறமை இருக்குது, ஆனால் ஒரு இடத்துலையும் வேலை கிடைக்க மாட்டேங்குதே. இங்கே நல்ல ஸ்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லாமல் என்ன உள்ளே விட மாட்டாங்களே. ஏன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும் அந்த கம்பெனியில் சேர்ந்தா. ரொம்ப வருத்தத்தோட 2-3 பேரை போய் விசாரித்தாராம், ஒன்றும் கிடைக்கல. மறுபடியும் காலையில் போகிறாரு. ஐயா, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், அரசியல்வாதிகள்கிட்டலாம் கேட்டு பார்த்தேன், ஒருத்தரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எந்த லெட்டரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா, சார் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியாது, எங்களுடைய கம்பெனியோட ரூல்ஸ் அப்படி. ஏன்னா நிறைய பேர் எங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்காக நிறைய 100,000 ரூபாய் செலவு பண்ணி கூட உள்ளே வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க. இவர் வருத்தத்தோடு மறுபடியும் அந்த நாளில் இறங்கி வந்தாராம். இறங்கி வந்து தன்னுடைய 2-வீலரை எடுத்துகிட்டு ரோட்டில் வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பெரிய கார் வந்து இவனுடைய பைக்கை என்ன செய்துட்டாங்க, இடிச்சிட்டாங்க. இவருக்கு இருந்தது ஒரே ஒரு பைக்கு, நல்லா யோசிங்க, ஒரே ஒரு பைக்கு. அந்த பைக்கை இடித்து போட்டாங்க. இடிச்சு போட்டோடனே உனக்கு ஒரே ஏற்கனவே மனசு ஃபுல்லாக வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு அழுதுட்டு தான் வந்துட்டுருக்கிறார். பைக்கில் அழுதுட்டு வந்துட்டுருக்கிறார். இவ்வளோ நாள் வேலைக்கு ட்ரை பண்ணி, ஏன்னா குடும்பமே இவரை நம்பி தான் இருக்குது, அப்பா அம்மாவே இவரை நம்பி தான் இருக்கிறாங்க, பையனுடைய படிப்பை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்போது இனி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய லக்ஸுரியஸ் கார் வந்து என்னுடைய வண்டியை மோதி விட்டது. உங்களுக்கு தெரியும், சாதாரண மனுஷன்கிட்ட கூட சண்டை போட்டு ஏதாவது நஷ்ட ஈடெல்லாம் வாங்கலாம், ஆனால் பெரிய பெரிய கார்கள்லாம் வந்து இடித்தானே செய்ய முடியாது, வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கார் இடித்த உடனே ஒரு வயசானாலும் இறங்கி வந்தாராம். இறங்கி வந்து, தம்பி என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னாராம். இவனுக்கு ஷாக் ஆகிடு, என்னடா இவ்வளோ பெரிய பணக்காரர் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஒன்றும் இல்லை சார், நானே பல டென்ஷனில் வந்துட்டுருக்கிறேன், அது கூட இது ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டி அதுக்கப்புறம் ஓடாது தள்ளிட்டு போனான். தம்பி இருங்க தம்பி, உங்களுக்கு நான் ஒரு புதிய பைக் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரா. என்ன புதிய பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினார். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க வேலைக்கு அப்படின்னு. சார் ரொம்ப நாளாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு வேலை எனக்கு கிடைக்கல, எல்லோரும் என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க,
கடைசியாக ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட பேரை சொல்லி, இந்த கம்பெனியில் நான் காலையில் தான் போயிட்டு வர்றேன், ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கு நேற்றுக்கு எல்லா இடத்துலையும் போய் கேட்டுட்டு இன்றைக்கி காலையில் பேசின ரெக்கமெண்டேஷன் கிடைக்கல, ஏதாவது வேலை கொடுக்க இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவங்களும் என்னை துரத்தி விட்டாங்க அப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. எந்த கம்பெனி பேர் சொன்னீங்கன்னு சொன்னோன்னே அவர் ஒரு கம்பெனி பேர் சொல்கிறார். சரி, மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை ஓரம் கட்டிட்டு இவருடைய காரில் ஏற்றிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே போகிறார்கள். கம்பெனிக்குள்ளே போன உடனே இந்த காரை பார்த்தோன்னா வாட்ச்மேன் சல்யூட் அடிக்கிறான், சல்யூட் அடிக்கிறான், உள்ளே காரை கொண்டு போகிறாங்க, உள்ளே நிறுத்துகிறாங்க, இறங்கி வர்றாரு. போகிற வர ஸ்டாஃப் எல்லாம் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த கம்பெனியுடைய எம்டிஏஆர் தான் இவர் தான். இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. யாரெல்லாம் எந்த மேனேஜர்ஸ் எல்லாம் அவர் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவருக்கு மேலாக கத்திருந்த மனிதனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் சில இடிகள் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்காக இருக்கும். யாருக்கு தெரியும், நம்ம நினச்சிட்டு போய் என்ன ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிற, எதுக்கு இருந்த அடி, எதற்கு இந்த இடி? ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடி கூட உன்னுடைய வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக போகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வர கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அங்கே எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்ய ஆளே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு அவன் ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் மேலிருந்து உதவி அனுப்புகிறார், பரத்திலிருந்து அவனுக்கு உதவி அனுப்புகிறார், ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அதே தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் உண்மை உள்ளவராக. நீங்கள் சொல்கிற சொல்லலாம், இந்த மனுஷன் உதவி செய்வான்னு நினச்சேன், அந்த நண்பன் உதவி செய்வான்னு நினச்சேன், இந்த உறவினர்கள் உதவி செய்வாங்க நினச்சேன், கொஞ்சம் என்ன மேலே தூக்கி விடுவாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த உதவிகள் தேவை பாருங்கள். உலகத்தில் கொஞ்சம் அவங்கள லிஃப்ட் பண்ணி விட்டால் அவங்க மேலே வந்துடுவாங்க. கொஞ்சம் உதவிகளை ஆரம்பத்தில் செய்தால் வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அநேக பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தும் ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம், ஆனால் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு பரத்திலிருந்து உதவிகள் வரும். கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சகாயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவனை விசுவாசிங்க. இந்த ஜூலை மாதத்தில் வேற யாரையும் நம்ப வேண்டாம். எனக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த உலகத்தின் மனுஷங்க என்னுடைய வாசல்களை அடைக்கலாம், வாசல்களை பூட்டிடலாம், ஆனால் கர்த்தர் எனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு வேதாமத்தில் யோவான் 5 பார்க்குறோம். யோவான் 5:5-9 வரைக்கும் பார்க்கும் பொழுது, 38 வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். தூதன் பெதஸ்தா குளத்து வந்து எப்போச்சும் இருக்கா கலக்குவான். கலக்கும் பொழுது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். இவன் 38 பெதஸ்தா குளத்தருகே என்ன செய்கிறான்? படுத்திருந்த அவனை அந்த பெதஸ்தா குளத்தருகே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். 6 பார்க்கும் பொழுது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்ன ஒரு கேள்வி! 38 சுகத்துக்காக ஒரு குளத்தங்கரையில் உட்கார்ந்துருக்கிறான். தூதன் கலக்கும்போது நம்ம உள்ள இறங்கிடலாம், எனக்கு சுகம் கிடைக்கும். 38 எவ்வளோ பெரிய வருஷம் பாருங்கள். வாழ்க்கையில் பாதி நாள் அப்படி தானே, வாழ்க்கையில் பாதி நாட்களே இப்படி இருக்கிறான். ஆனால் உன்னுடைய கம்ப்ளைண்ட்டை பாருங்கள், 7 அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான்றான். வியாதியஸ்தன், எனக்கு வேகமாக போக முடியாது. அப்போ இந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை யாராவது கொண்டு விடுவாங்கன்னு பார்த்தா யாருமே எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. கேட்டிருப்பார், தம்பி என்னை விட கொஞ்சம் நல்லா தானப்பா இருக்க, என்ன முதல்ல இறக்கி விட்டுருப்பா, ரெண்டாவது தூதன் கலக்கும் போது நீ இறங்கிக்கோ, இத்தனை வருஷமாக நான் இந்த குளத்தங்கரையில் இருக்கிறேன், தண்ணீர் கலக்கப்படும் நேரத்தில் உள்ள குதிச்சிடலான்னு ஆசையோடு இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் எத்தனை பேர்கிட்ட உதவிகளை கேட்டிருப்பான், ஆனால் ஒருத்தரும் உதவி செய்ய ஆயத்தமாக இல்லை. எத்தனையோ உதவிகளை கேட்டிருப்பார், ஒருத்தரும் உதவி செய்யலை. இப்போது பரத்திலிருந்து அவனுக்கு உதவி வருகிறது. இந்த உலகத்தையும் சர்வத்தையும் படைத்த இயேசு அவன் பக்கத்தில் வருகிறார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அவனுடைய பிள்ளையை ஒரு மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்யலை, கவலைப்படாதீங்க. ஒரு மனுஷனும் உங்களுக்கு ஆதரவான வார்த்தைகள் சொல்லலையே, கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு ஒருத்தனும் சப்போர்ட் பண்ணலையே, கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக.
அவர் உங்களை உயர்த்தும்படியாக தேவனே பரத்திலிருந்து தன்னுடைய கரத்தை நீட்டுகிறவராக இருக்கிறார். 38 வருஷமா மனுஷனுடைய உதவிக்காக காத்து கொண்டிருந்த மனுஷன் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு எரி என்ன ஆக போகுதுங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது இயேசு வருகிறார். அவன் சொல்லுகிறான், நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா! இதான் நம்முடைய ஆண்டவர். உலகம் தள்ளும் பொழுது அவன் கூட சேர்ந்து தள்ளுகிறது இல்லை, உலகம் தள்ள தள்ள நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர், தன் பக்கமாய் நம்மை இழுத்து கொள்ளுகிறவர். உலகம் என்ன பேர் சொல்லி நம்மளை தள்ளினாலும் கர்த்தர் நம்மை தள்ளாதபடிக்கு தம் மண்டையிலே நம்மை சேர்த்து கொள்ளுகிறார் இருக்கிறார். உலகத்தின் உதவியின் கரங்கள் எப்பொழுது குறுகப்படுகிறதோ தேவன் தம்முடைய கரத்தை நமக்காக நீட்டுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த மாதத்தில் இதை விசுவாசிங்க. கர்த்தருடைய பிள்ளையே, எப்படி ஒவ்வொரு காரியங்களை செய்ய போகிறேன், எப்படி என் வாழ்க்கையை நடத்த போகிறேன், வாழ்க்கையில் இவ்வளோ தேவைகள் இருக்குது, பிள்ளைகளுக்காக இவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கிறது, எனக்காக இவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது, வீட்டின் தேவைகளுக்காக இவ்வளோ செலவு செய்ய வேண்டியது இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யலைனாலும் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. பரத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் அந்த தேவன் உங்களை வெற்றிகரமாக நடத்துவார். எல்லாரும் அப்படி இருக்கிறவங்களை எளிமையாக இருப்போம். நம்ம ஜெபித்து கடந்து செல்வோம்.